அன்பு உள்ளங்களுக்கு அன்பு திருமகளின் சார்பான அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க. என்ன அப்படின்னா, ஆவாரம்பூ இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆவாரம்பூவில் நம்ம வந்து ஒரு ஃபேஸ் பேக் வந்து தயாரித்து அதோட ரிசல்ட் வரைக்கும் வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆவாரம் பூவெல்லாம் வந்து பறிச்சுட்டு போகலாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம வயலில் தாங்க இருக்குது. இந்த செடி மேக்ஸிமம் வந்து புதருங்களில் அந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய வந்து முளைச்சிருக்கோம். இந்த ஒரு செடி மட்டும் நம்ம வயலுக்குள்ளே முளைச்சிருந்தது. சரி, நம்ம அதை ஏன் வெட்டி போட வேணாம், நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து காப்பு கட்டுறதுக்கு ஆவாரம் பூ வச்சு காப்பு கட்டுவாங்க இல்லைங்களா, அதுக்காக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செடியை மட்டும் நாங்கள் விட்டுட்டோங்க வயலுக்குள்ளேயே. அது பார்த்திங்கன்னா இப்போ நல்ல பூ பூத்துருக்குங்க. பொங்கல் வரத்துக்கு இன்னும் 2 மந்த் இருக்குது, ஆனால் இப்போவே வந்து பயங்கரமாக பூ பூத்துருக்குங்க. பார்க்கும்போதே செம்ம அழகாக இருக்குது. கலர் பார்த்திங்கன்னா செம்மையாக எல்லோ கலர். நான் ஏற்கனவே வந்து போஸ்ட் கூட போட்டிருக்கேன், சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம வந்து இந்த பூவெல்லாம் வந்து பறிச்சுட்டு போய் அதை காய வச்சு தாங்க அரைக்கணும். அரைச்சி தான் இதை நம்ம வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா காய்ங்க, ஆவாரம் காய். சும்மா சின்ன உள்ள வந்து ஒரு சின்ன சின்ன விதையாக இருக்குங்க. ஆவாரம் பூவில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. என்னென்ன அப்படின்னா, இதில் வந்து நம்ம டீ போட்டு குடிக்கலாங்க. ஆவாரம் பூ டீ உண்டு. ஒரு பழமொழி கூட இருக்கு இல்லைங்க, ஆவாரம் பூத்தி இருக்க சாவார கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கூட இருக்குது. அதனால் நம்ம ஆவாரம் பூ வந்து கிடச்சிச்சு அப்படின்னா விடாமல் அதை வந்து பறிச்சுட்டு போய் காய வச்சு அரைச்சி நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதில் டீ போட்டு குடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் முடி வளர்கிறதுக்கு இந்த ஆவாரம் இலை இருக்கு இல்லைங்களா, இதை வந்து பறித்து அரைச்சி அது கூட தயிர் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி தலைக்கு அப்ளை பண்ணால் நல்ல குளிர்ச்சிங்க. அதே போல் தான் இந்த பூவும் ஆவாரம் பூவும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குங்க. ஆவாரம் பூவில் இப்போ நம்ம இது வந்து ஃபேஸ் பேக் தயாரிக்கிறதுக்கு மட்டும்தான் இப்போ வந்து நான் பறிச்சுட்டு போக போகிறேன். சின்ன வயசில் நாங்களாம் இந்த ஆவாரம் தலையெல்லாம் பறித்து அரைச்சி அதுக்கப்புறம் அதில் தயிரெலாம் சேர்த்து தலையிலலாம் தொடையிருக்கோங்க. ஆனால் இப்போ தான் வந்து எதுவும் பண்ணுறதில்ல. பட் இதில் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு போகிறேங்க. பறிச்சுட்டு போய் காய வைக்கிறேன். கலர் பயங்கரமாக இது கலர் கொடுக்குங்க. இந்த கலர் இப்போ எப்படி எல்லோ கலரில் இருக்குது, அதே போல் காஞ்சிட்டு நம்ம காஞ்சி காய வச்சு அரைச்சோம்னா அதுக்கப்புறமும் வந்து பயங்கரமாக வந்து எல்லோ கலரில் வருதுங்க. நீங்களும் வந்து ஆவாரம் பூ வந்து இப்போ சீசன் போலங்க, எங்கே பார்த்தாலும் பூ பூத்துட்டே இருக்குது. இப்போ நான் ஒரு டைம் இது பறிச்சோன்னே மறுபடியும் 2nd டைம் வந்து இப்போ மறுபடியும் பூத்துருச்சிங்க. இப்போ ஒரு 2 டேஸ் வந்து இந்த பூவை வந்து நான் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேங்க. வெயிலில் காய வச்சோன்னே நல்லா வந்து முறுமுறுன்னு காஞ்சிருச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க சேர்த்து போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த உருண்டை மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, இந்த மஞ்சள் தான். இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து கடையில் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து வாங்கிக்கோங்க. இந்த உருண்டை மஞ்சளை வந்து சின்ன சின்னதாக வந்து நான் வந்து நுணுக்கி வச்சுருக்கேங்க. அப்புறம் வந்து இந்த பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா, பச்சை பயிறு, பாசி பருப்பு, பைத்தம்பயிறு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, காய வச்சு வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் காய வச்சு இது வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பயிர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நாங்கள் பாப்பா வந்து குழந்தையாக இருக்கும்போது தலைக்கெலாம் ஷாம்பு யூஸ் பண்ணவே இல்லைங்க. இந்த பயிர் போட்டு தான் இந்த பயிரை நல்லா பொடியாக அரைச்சி சலித்து எடுத்துட்டு இந்த பயிர் தான் தலைக்கு உடம்புக்கு எல்லாமே வந்து நாங்கள் வந்து தேய்ச்சி குளிக்க வச்சோம் பாப்பாவை. நல்லா வந்து முடியெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை போட்டு குளித்ததுக்கப்புறம். இப்போ வந்து இந்த 3 வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அரைச்சி வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 நான் வந்து அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் நல்லா வந்து கலருங்க. அந்த மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, நம்ம சேர்த்த மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம மூஞ்சிக்கு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கலர் கொடுக்குங்க அந்த மஞ்சள் வந்து. அதுக்கப்புறம் நம்ம ஆவாரம் பூ இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து நல்லா வந்து கலர் கொடுக்கும். அதுக்காக தான் இது வந்து நம்ம சேர்த்துருக்கோம், இந்த மஞ்சள், ஆவாரம் பூ, அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிர். இதை 3 வந்து நம்ம சேர்த்து இந்த மாதிரி வந்து பொடியாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சூடாக இருக்குங்க மிக்சியில் அரைச்சதுனால, அந்த கூலிங் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சு வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே வருங்க. ஏன்னா இந்த பொடி வந்து நம்ம கொஞ்சமாக போட்டாவே வந்து போதுங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக போட்டு இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தயிர் வந்து ஆட் பண்ண போகிறோங்க. இது ரெண்டும் சேர்த்ததுனால நல்ல குளிர்ச்சிங்க. ஆவரம் பூவும் நல்லா குளிர்ச்சி, அதே மாதிரி தயிரும் நல்லா குளிர்ச்சி. இதை ரெண்டையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடும்போது ஃபேஸ் வந்து நல்ல குளிர்ச்சியாகும். குளிர்ச்சி ஆகும்போது என்னாகும் அப்படின்னா, நீங்கள் போட்டு ஒரு 2-3 நாள் என்னாகும் அப்படின்னா, நீங்கள் வந்து இதை டெய்லியும் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. டெய்லியும் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 நாள் என்னாகும் அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்குங்க. எனக்கு ஏன்னா அப்படி தான் வந்துச்சு, ஃபேஸில் வந்து நிறைய இடத்துல வந்து பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அது வந்து அந்த பிம்பிள்ஸ் வந்து சரியாக ஆரம்பிச்சிது. ஏன்னா இது வந்து டெய்லியும் கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கணுங்க.
எனக்கு வந்து ஃபேஸ் காட்ட அவ்வளோக்கும் விருப்பம் இல்லை, அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கையில் அப்ளை பண்ணி காட்டுறேங்க. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து இதை கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கணுங்க, விட்டு விட்டு போடக்கூடாது. கண்டினியூவாக போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தான் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். போட்டு கொஞ்ச நாளில் வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரதாங்க ஆரம்பிக்கும், அதுக்காக பயப்படாதீங்க. உள்ளே அந்த ஹீட்டை, உள்ளே இருக்க ஹீட் எல்லாமே வெளியே வரும்போது அந்த பிம்பிள்ஸ் வந்து வர ஆரம்பிக்குதுங்க. நம்ம கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னாகுது அப்படின்னா அந்த இது எல்லாமே சரியாயிருதுங்க. இதை வந்து பெஸ்ட்டு எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நைட் டைமில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா அந்த மஞ்சளோட கலர் வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை ஆகுங்க. நீங்கள் டே டைமில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து மஞ்சளாக இருக்கும், அது சில பேருக்கு வந்து பிடிக்காது. நைட் டைமில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா அந்த மஞ்சளோட கலர் வந்து ஃபேஸ்லேயே இருக்குங்க. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து வருங்க. ஸோ இது வந்து நீங்கள் நைட்டில் ட்ரை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஹேண்டில் அப்ளை பண்ணது வந்து ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்கள். ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து நான் கழுவுனேன், உடனடியாகவே வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுதுங்க. ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு 50% வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள். நான் லெஃப்ட் ஹேண்டில் தான் வந்து யூஸ் பண்ணேன், ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும் நல்லாவே வந்து வித்தியாசம் தெரியுது பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா நல்லா வித்தியாசம் தெரியும், நல்லா சாஃப்ட்னஸாக இருக்குது. அந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து நல்ல சாஃப்ட்னஸாக இருக்குது, ரைட் ஹேண்ட் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் வந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் எ நைஸ் டே.